ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதோடைய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் எலிஜிபிலிட்டி எந்த வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் எழுதலாம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வித் தகுதி இருக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபைனலாக இந்த எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ நிறைய டீடெயில்ஸ் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் அண்ட் அதோட டீடெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வந்து இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதே அதே மாதிரி இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ பிப்ரவரி மாதம் ஃபுல்லாவே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அதனால் பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண வேணாம் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க அதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த எக்ஸாம் உடைய டேட் தேர்வு நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் ஒன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து நமக்கு இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக நாலு மாதம் டைம் இருக்குது ஸோ இந்த நாலு மாதம் நல்லா யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நல்லா படித்தாலே தாராளமாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாராளமாக வாங்க முடியும் அடுத்ததாக முக்கியமாக எத்தனை காலி பணியிடங்கள் வேகன்சிஸ்க்கு இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு குரூப் ஃபோர் விஏஓட டோட்டல் வேக்கன்சிஸ் இந்த வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து லெட் தேவைப்பட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக என்னென்ன இம்பார்ட்டண்டான போஸ்ட்டுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக வரக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டென்ட் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இது எல்லாமே யூஸ்வல்லாக வரக்கூடியது குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ நோட்டிபிகேஷன்ல அது இந்த வருஷமும் நமக்கு வந்து அந்த போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு சில அடிஷ்னல் போஸ்ட்டுமே வந்துருக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்டுமே வந்திருக்கு ஸோ இதில் முக்கியமாக நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாமோட அப்ளி அப்ளை பண்ணும்போது குரூப் ஃபோருக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்க முதல்ல என்ன கேட்பாங்கன்னா நீங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்டுக்கு மட்டும் அப்ளை பண்றீங்களா இல்ல இதை தவிர மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களா இல்ல எல்லா எல்லாத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க அப்போ எங்களோட சஜஷன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டர் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தனியாக நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை அதே மாதிரி அதில் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு என்ன்ட்யூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நடக்கக்கூடிய டெஸ்ட் ஒன்று இருக்கும் அதாவது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் இருக்கும் இதோட டீடெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஸ்பெஷல் அடிஷ்னாக எண்டியூரன்ஸ் டெஸ்ட்ன்னு ஒன்று இருக்கிறதுனால நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு பர்டிகுலராக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தனியாக பிரித்து அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் மட்டும் முதல்ல அப்ளை பண்ணுறீங்களா இல்லை அதை தவிர மற்ற போஸ்ட் விஏஓஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல எடுத்த உடனே உங்கள்கிட்ட அந்த குரூப் ஃபோரோட அப்ளிகேஷனில் உங்களுக்கு கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அது எப்படி பண்ணனும் எங்க பண்ணனும் கடைசியா நம்ம பார்ப்போம் அப்படி கேட்கும்போது எங்களோட சஜஷன் வந்து நீங்க ஃபார் ஆல் போஸ்ட் அப்படிங்கறத நீங்க குடுத்து அப்ளை பண்ணலாம் இந்த குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு குறைந்தபட்ச வயது மினிமம் ஏஜ் எவ்வளோ முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் பில் கலெக்டர் அப்படிங்கிற இந்த மாதிரியான போஸ்டுக்கெல்லாம் பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் விஏஓ ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லை ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரியான போஸ்டுக்கெல்லாம் இருபத்தோரு வயசு மினிமம் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு அப்படிதான் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எழுதலாம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ஜெர்னலிஸ்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும் தான் உங்களால் கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ண முடியும் இல்லை இதை விட ஹையர் ஏஜ்ல இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எந்த வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிற டீடெயில்ஸ்க்கு வந்து அதை போஸ்ட் வைஸாக கம்யூனல் கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கம்யூனல் கேட்டகரியில் வரீங்க எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் விடோஸ் இல்லை எம்பிசி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி டிசிஸ் இல்லை பிசி இல்லை பிசிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனல் கேட்டகரி வரீங்க அப்படின்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத டீடைலாக கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே மெஜாரிட்டியாக பத்தாவது முடிச்சிருந்தாலே நாம வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் எலிஜிபிள் ஆகிடுவோம் பத்தாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே அது பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எல்லாருமே குவாலிஃபை ஆகிடுவோம் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த குரூப் ஃபோர் அண்ட் நோட்டிஃபிகேஷனில் சில போஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் டிகிரிஸாக வந்து டிகிரிஸ் கேட்குறாங்க எல் நிறைய போஸ்ட்டுக்கு இல்லை சில போஸ்ட்டுக்கு தான் அதோட வேக்கன்சிஸ் கம்மி தான் பட் அந்த மாதிரி டிகிரி கேட்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு அந்த மாதிரி டிகிரி கேட்கக்கூடிய பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்யூனல் கேட்டகரியில் வர்றீங்க இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் இல்லை எம்பிசி டிசி இல்லை பிசி பிசிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனல் கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டிகிரி கேட்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு எதுவும் வராது அதாவது நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் தாராளமாக எழுதலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாத்துக்குமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய பத்தாவது கல்வித்தகுதி அதாவது பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்க வேண்டிய அந்த கல்வித்தகுதியை தாண்டி நீங்கள் முடிச்சிருக்கீங்க நீங்கள் பன்னெண்டாவது முடிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது அத தான் ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க கேட்குறத விட அதிகமாக நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்குறத விட ஹையராக முடிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனல் கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வராது அதாவது இப்போ ஒரு நாப்பத்தஞ்சு வயசு முடிச்சிருக்கக்கூடிய ஆனோ பெண்ணோ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க பன்னெண்டாவது முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துருவாங்க அப்போ தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ் டெனோ டைப்பிஸ் பில் கலெக்டர் இந்த போஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அவங்க எலிஜிபிளும் வரலாம் சில ஸ்பெஷல் போஸ்டுக்கு மட்டும் சில ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க ஸோ அது ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் அது என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து அந்த மாதிரி டிகிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த டிகிரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து அந்த பர்டிகுலர் வேக்கன்சிஸ்க்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி நீங்கள் டென்த்தில் ட்வெல்த்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் வேக்கன்சிஸ்க்கு மட்டும் நம்ம எலிஜிபிலிட்டி வர மாட்டோம் மற்றபடி ஜென்ரலாக இருக்கக்கூடிய மேக்சிமம் வேக்கன்சி ஜேஏ டைபிஸ்டு விஏஓ இந்த மேக்சிமம் வேக்கன்சிஸ் எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள் வருவோம் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுத முடியும் அடுத்தது முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு இந்த தடவை வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் மெஜாரிட்டி போஸ்ட்டுக்கு சப்போஸ் நீங்க இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதை நான் முடிக்கல நான் டைப்பிஸ்ட் முடிச்சிட்டேன் ஸ்டெனோடைபிஸ்ட் முடிச்சிட்டேன் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நான் முடிக்கல அப்படின்னாலுமே அதுல ஒரு சில மெஜாரிட்டி போஸ்டுக்கு வந்து முடிக்கலனாலுமே நீங்க எலிஜிபிள் தான் தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் வேலைக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினதுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள முடிச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெஜாரிட்டி போஸ்ட் எந்தெந்த போஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஸோ சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிக்கலை அப்படின்னா யா முடிச்சவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் முடிக்கலை அப்படின்னா அதை பார்த்து பயப்பட தேவையில்ல வருத்தப்பட தேவையில்ல நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் போக முடியும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்தா போதும் ஸ்பெஷல் போஸ்ட் மெஜாரிட்டி போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ உள்ள வந்திருக்கனால இந்த குரூப் ஃபோர் வேகன்சியில் வந்திருக்கனால அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லை ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கற போஸ்டுக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும் இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்னா ஒன்னும் கிடையாது பிசிகல் பிட்னஸ் நம்ம கிட்ட இருக்கா அதே மாதிரி நம்ம அவங்க சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தூரம் வந்து நம்ம நடக்க முடியுதா சொல்கிற டைம் பீரியட்களை நடக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க அதுதான் அது பர்ட்டிகலராக அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்ட் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்குமே தவிர மற்ற போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜேஏ விஏஓ அவங்க யாருக்குமே இருக்காது ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான் நீங்கள் இப்போ நம்ம அப்ளை பா அடுத்த இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதை பார்க்கும் போதே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபார் ஆல் போஸ்ட்டு கொடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னா நம்ம நிறைய வேகன்ஸீஸ்க்கு நம்ம போட்டி போடுற மாதிரி இருக்கும் நம்ம செலெக்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த குரூப் ஃபோர் அண்ட் விஏஓஓஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய உடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் வெப்சைட் அதாவது அப்ளை டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்ளை ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல வந்து ஒரு பேசிக் நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அது வச்சிருந்தோம் அப்படின்னா தான் அடுத்து நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்குன்னு நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் லாக்இன் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் இப்போ தான் முதல் தடையாக டிஎன்பிஎஸ்சி எஸ்சாம்க்கு அப்ளை பண்ண வர்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி அதெல்லாம் பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல எப்படி முடிக்கணும் அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம் நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டிங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் லாகின் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அப்ளை டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம போகணும் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வெப்சைட் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறது தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிற அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படின்னா புதுசாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த புதிய பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக பண்ணிக்கலாம் இல்லை ஏற்கனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு இந்த புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடி உங்களுக்கு லாகின் ஐடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்து அதே மாதிரி இதில் ஸ்க்ரீனில் என்ன அடுத்தடுத்து இது சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே பதிவு செய்தோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் லாகின் பண்ணிக்கலாம் உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் லாக்இன் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ் போர்ட் வரும் ஸோ இதில் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சர்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஸோ அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தான் இப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ இந்த கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்ட் இதுக்கு மட்டும் மட்டும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா இதை சூஸ் பண்ணனும் இல்லை வந்து அதை தவிர மற்ற எக்ஸாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுனா இதை சூஸ் பண்ணலாம் பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு இதையே நீங்கள் கொடுத்துடலாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆல் போஸ்ட் கொடுத்துடலாம் ஏன்னா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு எது எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் ஆல் போஸ்ட்டுங்கிறத கொடுத்தே வந்து இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கொடுத்து போயிடலாம் சப்போஸ் இங்கே கீழே வந்து இந்த குரூப் ஃபோருடைய அப்ளிகேஷன் வந்து குரூப் குரூப் ஃபோர் இதுக்கு வந்து இங்கே உங்களுக்கு இதில் இந்த கரண்ட் அப்ளிகேஷனில் காட்டலை அப்படின்னாலுமே இந்த கிளிக் ஹியர் டு அப்ளைங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக குரூப் ஃபோரோடைய அப்ளிகேஷன் வந்து இங்கே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த இதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குரூப் ஃபோர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க உங்களுக்கு நம்ம அகாடமிலேருந்து கைட் பண்ணுவாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி வெப்சைட்டில் ஆன்லைன் லைவ் உடைய அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் நம்மளோட வெப்சைட்டில் லைவ் கிளாஸ் நடக்கும் அதோட ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி அதோட லிங்க் கீழே நம்ம வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சமச்சீர் பேஸ்ட் புக்ஸ் வேணும் அப்படின்னாலுமே டேரக்டாக டிஎன்பிசி டாட் அகடமி வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக நாலு மாதம் டைம் இருக்கு இந்த நாலு மாதம் டைமில் நல்லா படித்தாலே வந்து தாராளமாக இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ